ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் துவங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களும் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஊர்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டும் அளவிற்கு தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதற்காக அமைச்சர்கள் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து இதுவரை தாம் 12 முறையும் தலைமை செயலாளர் 13 முறையும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் தொற்று பாதிப்பிற்கு ஆளானவர்களை விரைவாக கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விளைவாக மாநிலத்தில் தொற்று பரவல் வெகுவாக குறைக்கப்பட்டு தற்போது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தாம் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் தலா ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளரை கொண்ட மினி கிளினிக்குகள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகளிலும் கோவிட் சிறப்பு மையங்களிலும் 141,527 படுக்கைகளும் இதில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 34,714 படுக்கைகளும் ஐசியு வசதி கொண்ட 7,697 படுக்கைகளும் 6,517 வெண்டிலேட்டர்களும் தயார் நிலையில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் இன்றைக்கு உரிய சிகிச்சை அளித்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பட்டியலிட்ட முதலமைச்சர் சுமார் 5,23,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இதன் காரணமாக தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதே வேளையில் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். அதன் பிறகே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய தளர்வுகள் அளிக்கப்படுமா என்பது தெரியவரும்.